புதிய தலைமுறையின் நிமிட செய்திகளுக்கு வரவேற்கிறோம். பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் நாளை கூடுகிறது நாடாளுமன்றம். மக்களவைக்கு தேர்வான புதிய உறுப்பினர்கள் நாளை பதவியேற்பு. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஒத்திவைப்பு. கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்பட்ட மாணவர்களுக்கு இன்று நடைபெறுகிறது மறுதேர்வு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர் உள்ளிட்ட முக்கிய செய்திகளை நிமிட செய்திகள் தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரணங்கள் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளை தூத்துக்குடி தொகுதி மக்களவை உறுப்பினர் கனிமொழி தவிர்த்துவிட்டு சென்றது விமர்சனத்திற்குள்ளானது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான நலத்திட்டம் வழங்கும் நிகழ்ச்சியில் காலை 10:30 மணிக்கு பங்கேற்ற தூத்துக்குடி எம்பி கனிமொழி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட குடிநீர் பிரச்சினை குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். அவரிடம் கருத்து கேட்பதற்காக செய்தியாளர்கள் 3 மணி நேரத்திற்கு மேல் காத்திருந்தனர். கூட்டம் முடிந்து வந்த கனிமொழியிடம் செய்தியாளர்கள் கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணங்கள் குறித்து கேள்வி எழுப்பினர். ஆனால் கேள்விகளை தவிர்த்த கனிமொழி வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டியிருப்பதாக கூறி சென்றார். அவரது கார் அருகே சென்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து கார் கண்ணாடியை மூடிய கனிமொழி அங்கிருந்து வேகமாக சென்றார். அமைச்சர் முத்துசாமி பதவி விலகினால்தான் கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு நியாயம் கிடைக்கும் என மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். கள்ளச்சாராயம் யார் கள்ளச்சாராயம் விற்றார்களோ அவர்களை கைது செய்து விட்டுவிட்டு கள்ளச்சாராயம் விற்றார்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்ன பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அனைவரையும் கைது செய்வதில் மிகவும் கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பாதிக்கப்பட்ட மக்களை கள்ளக்குறிச்சிக்கு சென்று அவர்களை பார்வையிட வேண்டும், அவர்களிடத்தில் குறைகளை கேட்க வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட துறையின் அமைச்சர் திரு முத்துசாமி அவர்கள் உடனடியாக பதவி விலகுவதன் மூலம்தான் மக்களுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்க முடியும். வந்து அவங்க வந்து மற்றவர்களை பேசவிடாமல் இருக்கிறது ஒரு ஜனநாயக படுகொலையாக தான் நான் பார்க்கிறேன். ஒரு குரலை நெறிப்பது சட்ட சபைக்குள்ளாகட்டும் அல்லது சட்டசபைக்கு வெளியிலாகட்டும் அவர்கள் கருத்து சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. அவர்கள் வந்து இன்றைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்த துயர் சம்பவத்திற்கு அதை பற்றி பேசுறதுக்கு கூட அங்கே ஒரு அனுமதி இல்லை என்பது மிகவும் வருந்தத்திற்க சம்பவம். சென்னையில் உள்ள பிரபல உணவகத்தில் ஆர்டர் செய்த மட்டன் நல்லி பிரியாணியில் புழுக்கள் இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சி அடைந்தார். முகப்பேர் மேற்கு பகுதியில் வசித்து வரும் குணா என்பவர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி கடைக்கு சென்று நல்லி மட்டன் பிரியாணி ஆர்டர் செய்திருக்கிறார். அப்போது அந்த நல்லி எலும்பிற்குள் வெள்ளை நிறத்தில் புழுக்கள் இருப்பது தெரிய வந்தது. பின்னர் இதுகுறித்து அதிர்ச்சி அடைந்த குணா கடை நிர்வாகிகளிடம் முறையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் அவரது இளைய மகளுக்கு வாந்தி உள்ளிட்ட உபாதைகள் ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கோயில் திருவிழாவிற்கு ராட்டினம் அமைப்பது தொடர்பாக இரண்டு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. மோதலின் போது 9 பேர் படுகாயமடைந்த நிலையில் 16 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். மேல் நிம்பியம்பட்டு பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் மதனாஞ்சேரி கோயில் திருவிழாவிற்காக ராட்டினம் அமைத்துள்ளார். மணலியைச் சேர்ந்த சுஜாதா என்பவரும் அங்கு ராட்டினம் அமைத்ததால் இரு தரப்பினருக்கும் தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இதைத் தொடர்ந்து சென்னையிலிருந்து உறவினர்களுடன் காரில் வந்த சுஜாதா வெங்கடேசன் வீட்டின் ஜன்னல் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியுள்ளார். பின்னர் வெங்கடேசன் தரப்பினர் சுஜாதாவின் கார் கண்ணாடிகளை உடைத்துள்ளனர். இந்த தகராறில் இருதரப்பைச் சேர்ந்த 9 பேர் படுகாயமடைந்தனர். இருதரப்பிலும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
போயிங் நிறுவனம் உருவாக்கியுள்ள விண்வெளி ஓடம் மூலம் முதல் முறையாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றுள்ள சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் திட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அமெரிக்க விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசாவின் அதிகாரிகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து ஸ்டார் லைனர் விண்வெளி ஓடம் பூமிக்கு திரும்புவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த விண்வெளி ஓடத்தில் தொழில்நுட்ப பிரச்சினைகள் இருப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் கூறினர். எனினும் சுனிதா வில்லியம்ஸுடன் அந்த விண்வெளி ஓடம் எப்போது பூமிக்கு திரும்பும் என்ற தகவலை அவர்கள் வெளியிடவில்லை. முன்னதாக விண்வெளி வீரர்களுடன் ஸ்டார் லைனர் விண்வெளி ஓடம் வரும் 26ஆம் தேதி பூமிக்கு திரும்புவதாக இருந்தது. சிறுவனுக்கு HIV உள்ளது என தனியார் இரத்த பரிசோதனை மையம் மோசடியாக பரிசோதனை அறிக்கையை வழங்கியதாக எழுந்த புகார் குறித்து மதுரவாயல் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை மதுரவாயலைச் சேர்ந்த 15 வயது சிறுவனை உயர் படிப்புக்காக வெளிநாட்டிற்கு அனுப்ப அவரது பெற்றோர் முடிவு செய்தனர். இதற்காக அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் இரத்த பரிசோதனை மையத்தில் சிறுவனுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டபோது அவருக்கு HIV பாசிட்டிவ் என ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருக்கிறது. அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மற்றொரு இடத்தில் பரிசோதனை செய்தபோது HIV நெகட்டிவ் என ரிப்போர்ட் வந்திருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக நடிகரும் வழக்கறிஞருமான கார்த்திக் என்பவர் பரிசோதனை மையம் மோசடி செய்ய முயன்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். HIV பாசிட்டிவ் என வந்தால் அதனை உறுதி செய்ய இன்னொரு பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அச்சோதனையை நடத்தி பணம் பறிக்கவே சிறுவனுக்கு பொய்யான ரிப்போர்ட் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்துள்ள தனியார் பரிசோதனை மையம் தொழில்நுட்ப கோளாறால் சிறுவனின் ரிப்போர்ட் தவறாக வந்திருப்பதாகவும் தற்போது சிறுவனின் பெற்றோர் தங்களுடன் சமரசமாகிவிட்டதாகவும் கூறியுள்ளது. அதேவேளையில் கார்த்திக்கின் புகார் குறித்து மதுரவாயல் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திண்டுக்கல் அருகே முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் கொலை வழக்கில் 6 நபர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டனர். வேடப்பட்டியைச் சேர்ந்த மாயாண்டி ஜோசப் என்பவரது மனைவி நிர்மலா அடியநூத்து ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவியாவார். கடந்த மாதம் 23ஆம் தேதி யாகப்பன்பட்டியில் உள்ள மதுபான கூடம் அருகே மாயாண்டி ஜோசப் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் ஜேசுராஸ், டேனியல் ராஜா, அலெக்ஸ் பிரிட்டோ, காளீஸ்வரன், பிரவீன்குமார், ஸ்டாலின் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 6 நபர்களின் குற்ற நடவடிக்கைகளை ஒடுக்கும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பரிந்துரையின் பேரில் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி 6 நபர்களையும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். இதன் பேரில் 6 நபர்களும் குண்டர் சட்டத்தின் கீழ் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். சென்னை தாம்பரம் GST சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் தாம்பரம் சானட்டோரியம் GST சாலையில் கேட்பாரற்று உலாவும் மாடுகளால் விபத்துகள் ஏற்படக்கூடும் என வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் பிடித்துச் செல்ல வலியுறுத்தியுள்ள பொதுமக்கள் கால்நடைகளின் உரிமையாளர்களை கண்டறிந்து அபராதம் விதிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். மாவட்டம் போடி சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்காய் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் கட்டுப்படியான விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். போடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கருக்கு மேல் தென்னை விவசாயம் நடைபெற்று வருகிறது. தற்போது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் தேங்காய் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் தேங்காய் டன்னுக்கு 4,000 ரூபாய் வரை விலை உயர்ந்து 1 டன் 23,000 ரூபாய்க்கு விலை போகிறது. இதுகுறித்து தேங்காய் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கூறுகையில் தற்போது தேங்காய் சீசன் ஆரம்பித்து விளைச்சல் அதிகமாக இருப்பதால் கடந்த ஆண்டை காட்டிலும் கட்டுப்படியான விலை கிடைப்பதாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற தேசிய அளவிலான மின்னணு கொப்பரை ஏலத்தில் 11,916 கிலோ கொப்பரை 9.62 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது. 41 விவசாயிகள் 11,916 கிலோ கொப்பரையை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். தேசிய அளவிலான ஏலத்தில் 4 வியாபாரிகள் மொத்த கொப்பரையையும் ஏலத்தில் எடுத்தனர். இதில் அதிகபட்ச விலையாக கிலோ 93 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக கிலோ 57 ரூபாய்க்கும் கொப்பரை ஏலம் போனது. கடந்த வாரத்தை காட்டிலும் இன்றைய ஏலத்தில் கிலோவிற்கு 1 ரூபாய் வரை விலை உயர்ந்து விற்பனையானது. கொப்பரை வரத்து அதிகரித்த நிலையில் விலையும் அதிகரித்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே பழனி நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது டிராக்டர் மோதி விபத்துக்குள்ளானது.
இதில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சேடப்பட்டியைச் சேர்ந்த 15 ஆண்கள் கதரையன்குளம் பகுதியில் நடைபெற்ற கருப்பண்ண சுவாமி திருவிழாவிற்கு டிராக்டரில் சென்றுள்ளனர். பின்னர் திருவிழா முடித்து அதே டிராக்டரில் இரவு வீடு திரும்பியுள்ளனர். டிராக்டர் பழனி நெடுஞ்சாலையில் உள்ள 4 படி சாலை அருகே சென்றபோது திருச்சியிலிருந்து பழனி நோக்கி வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பெரியண்ணா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அழகுமலை என்பவர் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலும், அசோக்குமார் என்பவர் சிகிச்சை பலனின்றியும் உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் சிறு காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் வளர்ச்சிக்கு அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும் என அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்க கேட்டுக்கொண்டார். கொழும்புவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது மருந்து, எரிபொருள் உள்ளிட்டவை கிடைக்காமல் மக்கள் தவித்ததை மறந்துவிடக் கூடாது என்று கூறினார். வருங்காலத்தில் இதுபோன்ற சூழலை எதிர்கால சந்ததியினர் அனுபவிக்க இடமளிக்க கூடாது என கேட்டுக்கொண்ட அவர், இந்த நிலை மாற சர்வதேச நிதி அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இலங்கை அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேலை திட்டம் வளர்ச்சிக்கான பாதையை IMF பரிந்துரை செய்துள்ளதாக கூறிய ரணில் விக்ரமசிங்கே, தற்போதைய சூழல் விரைவில் மாறும் என நம்பிக்கை தெரிவித்தார். செஸ் உலக சாம்பியன்ஷிப் நடத்துவது தொடர்பாக சென்னையில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நிர்வாகிகள் மேற்கொண்ட ஆய்வு நிறைவடைந்துள்ளது. செஸ் உலக சாம்பியன்ஷிப் தொடர் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளது. இந்த தொடரை சென்னையில் நடத்த தமிழ்நாடு அரசும் டெல்லியில் நடத்த அகில இந்திய செஸ் கூட்டமைப்பும் விருப்பம் தெரிவித்துள்ளனர். சிங்கப்பூரும் தொடரை நடத்த விருப்பம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நிர்வாகிகள் 3 குழுக்களாக பிரிந்து 3 இடங்களிலும் ஆய்வு மேற்கொண்டனர். சென்னையில் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தமிழ்நாடு அரசு போட்டியை நடத்த திட்டமிட்டுள்ள நேரு உள்விளையாட்டு அரங்கம் மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ஆய்வு செய்தனர். ஆய்வு முடிவடைந்த நிலையில் தொடரை நடத்த நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் சரியாக இருக்கும் என செஸ் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் அதிகாரிகளிடம் கூறியுள்ளனர். ஆய்வில் ஈடுபட்டுள்ள 3 குழுக்களும் அளிக்கும் அறிக்கை ஆராயப்பட்டு தொடர் எங்கு நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக இம்மாத இறுதியில் அறிவிக்கப்பட உள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக நாடாளுமன்றம் நாளை கூடுகிறது. முதல் 2 நாட்களுக்கு புதிய உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்வு நடைபெறவுள்ளது. அதன் பிறகு மக்களவைக்கு புதிய சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் நடைமுறைகள் நடைபெறவுள்ளன. வரும் 27ஆம் தேதி மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்ட அமர்வில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை நிகழ்த்தவுள்ளார். பின்னர் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் 2வது அமர்வில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த ஆண்டு நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதேபோல் அக்னிவர் திட்டத்தை கைவிட வலியுறுத்த திட்டமிட்டுள்ள காங்கிரஸ் இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்துள்ளதாக கட்சித் தலைவர்கள் தெரிவிக்கின்றனர். நாடு முழுவதும் இன்று நடைபெறவிருந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவித்துள்ளது. கடைசி நேர அறிவிப்பால் தொலைதூர மையங்களுக்கு தேர்வு எழுத சென்ற தேர்வர்கள் அவதியடைந்திருக்கின்றனர். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு மற்றும் நெட் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகள் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் மத்திய அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட மோசடிகளால் நீட் தேர்வுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனிடையே நடந்து முடிந்த நெட் தேர்வையும் மத்திய அரசு ரத்து செய்தது. தேர்வின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவதாக கூறி மத்திய அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. இந்நிலையில் இன்று நடைபெறுவதாக இருந்த முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை மத்திய அரசு ஒத்திவைத்துள்ளது. மருத்துவ மாணவர்களுக்கான தேர்வு வாரியத்தின் நடைமுறைகள் குறித்து முழுமையான ஆய்வு மதிப்பீடு செய்யப்படும் என்றும் இதற்காக தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இதனால் மாணவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களுக்கு வருந்துவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. தேர்வின் நேர்மையை உறுதி செய்யும் விதமாக மாணவர்களின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்யப்பட்ட மாணவர்களுக்கு இன்று மறுதேர்வு நடத்தப்படுகிறது. நடப்பாண்டு நீட் தேர்வு நடைபெற்ற போது வினாத்தாள் தாமதமாக வழங்கப்பட்டதால் நேரத்தை இழந்த 1563 மாணவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் வழங்கப்பட்டன. இது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் கருணை மதிப்பெண் ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த மாணவர்களுக்கு மட்டும் மறுதேர்வு நடத்தப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதனை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் மறுதேர்வு நடத்த அனுமதி வழங்கியது. இந்த மறுதேர்வு பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளது. மறுதேர்வுக்காக 7 மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாக தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. அடுத்த மாதம் மருத்துவ கவுன்சிலிங் தொடங்கப்படும் நிலையில் மறுதேர்வு முடிவுகள் ஜூன் 30 தேதிக்குள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மறுதேர்வில் பங்கேற்காத மாணவர்கள் கருணை மதிப்பெண்கள் இல்லாமல் தேர்வில் பெற்ற மதிப்பெண்களை கொண்டு கலந்தாய்வில் பங்கேற்கலாம். மேகாலயா, சண்டிகர், சத்தீஸ்கர், ஹரியானா மற்றும் குஜராத்தில் உள்ள தேர்வு மையங்களில் மறுதேர்வு நடைபெறுகிறது. முறைகேடுகளை தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. நீட் தேர்வில் முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரை சிபிஐ விசாரிக்க மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த மே 5 தேதி நடைபெற்றது. இதன் முடிவுகள் ஜூன் 4 தேதி வெளியானது. இதனிடையே நீட் தேர்வில் முறைகேடுகள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. குறிப்பாக பீகார் தலைநகர் பாட்னாவில் சில தேர்வு மையங்களில் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் தேர்வுக்கு குறைவான நேரமே ஒதுக்கப்பட்டதாக கூறி 1563 மாணாக்கர்களுக்கு கருணை மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. நீட் வினாத்தாள் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து ஏற்கனவே நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மறுதேர்வு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்து வருகிறது. இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான விவகாரத்தில் சிபிஐ விசாரணை செய்ய மத்திய கல்வி அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தேர்வுகளின் வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்யவும் மாணவர்கள் நலனை பாதுகாக்கவும் உறுதி பூண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் நீட் முறைகேடு விவகாரத்தில் தனிநபரோ அல்லது அமைப்போ யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை தலைவர் சுபோத்குமார் சிங் அப்பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக இந்திய வர்த்தக மேம்பாடு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் பிரதீப் சிங் கரோலாவுக்கு தேசிய தேர்வு முகமையின் தலைவர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே நுழைவுத் தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடத்துவது தொடர்பாக ஆய்வு செய்ய 7 நபர்கள் கொண்ட உயர்மட்ட குழுவை மத்திய கல்வித்துறை அமைச்சகம் அமைத்திருக்கிறது. இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான உயர்மட்ட குழுவில் எய்ம்ஸ் முன்னாள் இயக்குநர் ரன்தீப் குலேரியா, ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் விஜயராவ், சென்னை IIT பேராசிரியர் ராமமூர்த்தி, டெல்லி IIT டீன் ஆதித்யா மிட்டல், கர்மயோகி பாரத அமைப்பு குழு உறுப்பினர் பங்கஜ் பன்சால் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மத்திய கல்வித்துறை இணைச் செயலாளர் கோவிந்த் ஜெய்ஸ்வால் இக்குழுவின் செயலாளராக இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு மத்திய அரசு நடத்தும் நுழைவுத் தேர்வு, போட்டித் தேர்வு நடவடிக்கைகளில் செய்ய வேண்டிய சீர்திருத்தம், தேசிய தேர்வு முகமையை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்யும் என்றும் 2 மாதங்களில் மத்திய அரசுக்கு அறிக்கையை இக்குழு சமர்ப்பிக்கும் எனவும் மத்திய கல்வித்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சமீபத்தில் நீட் தேர்வில் நிகழ்ந்த குளறுபடியை தொடர்ந்து தேசிய தேர்வு முகமை மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் மத்திய அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. ரயில் சேவைகளுக்கு GST விலக்கு அளிக்க GST கவுன்சில் கூட்டத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அனைத்து வகை பால் கேன்களுக்கும் 12 விழுக்காடு GST விதிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் 53வது GST கவுன்சில் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. மத்தியில் புதிய ஆட்சி அமைந்த பிறகு நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு மாநில நிதி அமைச்சர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் அனைத்து வகை சோலார் குக்கர்கள், அனைத்து வகை பால் கேன்கள், அட்டை பெட்டிகள், நீர் தெளிப்பான் உட்பட அனைத்து வகை தெளிப்பான்களுக்கும் ஒரே சீராக 12 விழுக்காடு GST விதிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. நடைமேடு சீட்டு, ரயில் நிலைய பயணிகள் ஓய்வறை, பொருட்கள் வைப்பறை என ரயில்வே வழங்கும் அனைத்து சேவைகளுக்கும் GST விலக்கு அளிக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. கல்வி நிறுவனங்களுக்கு வெளியே செயல்படும் மாணவர்கள் தங்கும் விடுதிக்கு GST வரியிலிருந்து விலக்கு அளிக்கவும் GST கவுன்சில் கூட்டத்தில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. ஆனால் ஒரு நபருக்கு மாதம் 20,000 வரையிலான வாடகைக்கு மட்டுமே இது பொருந்தும். GSTR 4 படிவம் மூலம் ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்காக காலவரம்பு ஜூன் 30 தேதி வரை நீட்டி
நீட்டிக்கவும், ஜிஎஸ்டியில் பதிவு செய்வதற்கு ஆதாரை கொண்ட பயோமெட்ரிக் நடைமுறையை கட்டாயமாக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டிருக்கும் நிலையில், அதேபோல் உரங்கள் மீதான ஜிஎஸ்டி குறித்து மறுபரிசீலனை செய்ய அமைச்சர்கள் குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 500,000 செல்லப்பிராணிகளுக்கு வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி போடப்படும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் பகுதியில் சிறுமி ஒருவரை வளர்ப்பு நாய் கடித்த விவகாரம் மற்றும் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற நாய்க்கடி சம்பவங்கள் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இந்நிலையில் சட்டப்பேரவையில் கால்நடை பராமரிப்புத் துறையின் கீழ் புதிய அறிவிப்புகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார். அதில் விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவும் கொடிய நோயான வெறிநாய்க்கடி நோயினை தடுப்பதற்காகவும், மனிதர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவும் செல்லப்பிராணிகளுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி போடப்படும் என்றார். ஒருங்கிணைந்த சுகாதாரத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 500,000 செல்லப்பிராணிகளுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் 50 விழுக்காடு மானியத்தில் இந்த தடுப்பூசி போடப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் கால்நடை நிலையங்களில் நவீன நோய் அறியும் கருவிகளை கையாளுவதற்கென 400 கால்நடை மருத்துவர்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். ஜூன் 20ஆம் தேதி அரசு மருத்துவமனைகளில் விஷமுறிவு மருந்துகள் இருந்தது தொடர்பாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்களை நலம் விசாரித்த பிறகு அரசு மருத்துவமனையில் உயிர்காக்கும் விஷமுறிவு மருந்தான ஃபெமபிசோல் இல்லை என்பதை தான் சுட்டிக்காட்டியதாக குறிப்பிட்டுள்ளார். தான் சுட்டிக்காட்டிய பிறகே அவசர அவசரமாக விஷமறிவு மருந்து ஆர்டர் செய்யப்பட்டதாகவும், 50க்கும் மேற்பட்ட உயிர்களை இழந்த பிறகே மும்பையிலிருந்து வாங்கப்பட்ட மருந்துகள் விழுப்புரம் சேலம் அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டதாகவும் இபிஎஸ் கூறினார். உண்மையை மூடி மறைத்து இந்த விவகாரத்தை எப்படியாவது மடைமாற்றி திசை திருப்பிவிடலாம் என நினைப்பதாகவும், ஜூன் 20ஆம் தேதி அரசு மருத்துவமனைகளில் எவ்வளவு ஃபெமபிசோல் மருந்துகள் கையிருப்பில் இருந்தன என்பதற்கான ஆதாரத்தை வெளியிட தயாரா என சவால் விடுத்திருக்கிறார். ஜூன் 20ஆம் தேதி உயிர்காக்கும் விஷமுறிவு மருந்து பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதுகுறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா எனவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். 54 உயிர்களை இழந்த பிறகும் வீண் விவாதத்தை தொடராமல் எதிர்க்கட்சியின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கேட்டு உயிரை காக்கின்ற பணிகளில் ஈடுபட வேண்டும் என வலியுறுத்துவதாக இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் துறைமுகம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு சென்றிருந்த நிலையில் நெடுந்தீவு பகுதிக்கு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 22 பேரை கைது செய்தனர். அவர்கள் பயன்படுத்திய 3 படகுகளையும் பறிமுதல் செய்த இலங்கை கடற்படையினர் அவர்களை காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். விசாரணைக்கு பிறகு யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் மீனவர்கள் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. டி20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் வங்கதேசம் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. டி20 உலகக்கோப்பை தொடர் சூப்பர் 8 சுற்று ஆட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த சுற்றில் இந்திய அணி தனது 2வது ஆட்டத்தை வங்கதேச அணியுடன் மோதியது. இதில் டாஸ் வென்ற வங்கதேச அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் 196 ரன்கள் எடுத்தது. இந்தியா தரப்பில் அதிகபட்சமாக ஹர்திக் பாண்டியா 27 பந்துகளில் 50 ரன்கள் குவித்தார். வங்கதேச அணி தரப்பில் தன்சிம் அசன் சஹிப், ரிஷாத் ஹுசைன் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இதையடுத்து களமிறங்கிய வங்கதேச அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 146 ரன்களை மட்டுமே எடுத்தது. இந்திய அணியில் அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும், அர்ஷ்தீப் சிங் மற்றும் பும்ரா ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினர். இதன் மூலம் வங்கதேச அணியை 50 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய அணி சூப்பர் 8 சுற்றில் தனது 2வது வெற்றியை பதிவு செய்தது. நடிகர் அஜித் கார் ரேசிங்கில் ஈடுபட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது.
துணிவு படத்தை தொடர்ந்து அஜித் தற்போது விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். இப்படத்தை இயக்குநர் மகிழ் திருமேனி இயக்குகிறார். அனிருத் இசையமைக்கும் இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளில் இந்த படம் வெளியாகிறது. விடாமுயற்சி படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு அசர்பைஜானில் தொடங்க உள்ளது. அதன்படி அசர்பைஜானுக்கு செல்வதற்கு முன்பு துபாயில் கார் ரேசிங்கில் அஜித் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. வங்கதேசத்தின் முன்னேற்றத்திற்கு இந்தியா எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்துள்ளார். அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவை பிரதமர் மோடி சந்தித்து உரையாற்றினார். டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் இரு நாட்டு தலைவர்களும் பல்வேறு விவகாரங்கள் குறித்து கலந்துரையாடினர். இதனைத் தொடர்ந்து இந்தியா வங்கதேசம் இடையே வர்த்தகம், மருத்துவம், எரிசக்தித்துறை, ராணுவம், பேரிடர் மேலாண்மை, போக்குவரத்து மற்றும் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. அப்போது பேசிய பிரதமர் மோடி, கடந்த 10 ஆண்டுகளில் இரு நாடுகளும் இணைந்து பல்வேறு துறைகளில் வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறினார். வங்கதேசத்திலிருந்து மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவிற்கு வருவோருக்கு மருத்துவ விசா வழங்குவதற்கு ஏதுவாக ராங்பூரில் சிறப்பு துணை தூதரகம் அமைக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, வங்கதேசத்திற்கு இந்தியா எப்போதும் நம்பகமான நண்பராக விளங்கி வருவதாக கூறினார். இரு நாடுகள் இடையேயான நட்புறவு மேலும் அதிகரிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி வங்கதேசத்திற்கு வர வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். விசச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் பட்டியலில் வராத இருவரில் ஒருவரின் உடலை தோண்டி எடுத்து உடற்கூராய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியை அடுத்த மாதவச்சேரி கிராமத்தில் சாராயம் அருந்தி முதலில் உயிரிழந்த இளையராஜா மற்றும் ஜெயமுருகன் ஆகியோர் விசச்சாராயம்தான் அருந்தினர் என்ற தகவல் கிடைப்பதற்கு முன்பே இளையராஜாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. ஜெயமுருகன் உடல் புதைக்கப்பட்டது. இதனால் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்கள் பட்டியலில் இவர்கள் பெயர்கள் வரவில்லை. அரசின் நிவாரண உதவி கிடைக்காமல் நிர்கதியாக நிற்கும் குடும்பம் பற்றி புதிய தலைமுறை செய்தி வெளியிட்ட நிலையில் ஜெயமுருகனின் உடலை தோண்டி எடுத்து அதே இடத்தில் உடற்குராய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மது என்பது பொருளாதார அடிப்படையில் பார்க்கும்போது மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒன்றாக கலந்துவிட்டதாகவும் அதனை மாற்றுவது நடைமுறையில் சாத்தியமல்ல எனவும் முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன் நாச்சியப்பன் தெரிவித்திருக்கிறார். காரைக்குடியில் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். எதிர்கட்சியில் வந்து எந்த விதமான அடிப்படை சிந்தனையும் இல்லாமல் மேற்போக்காக எதை எடுத்தாலும் அரசு செய்வதெல்லாம் தவறு என்று சொல்வது அவ்வளவு ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. மது விலக்கு என்பது இன்றைக்கு பொருளாதார அடிப்படையில் பார்க்கின்ற பொழுதும் மார்க்கெட் என்ற அடிப்படையில் சந்தை பொருளாதாரம் என்ற அடிப்படையிலையும் அன்றாட வாழ்க்கையில் ஒன்று கலந்த ஒன்றாக மாறிவிட்டது. இந்த நேரத்தில் நாம் காந்தி அடிப்படையில் சிந்திப்பதற்கு என்பது நடைமுறை சாத்தியமா என்ற ஒரு மிகப்பெரிய நிலைப்பாடு இருக்கிறது. கலைஞரவர்கள் நடைமுறை சாத்தியம் இல்லை என்பதற்காகத்தான் இதை விட்டார்களே தவிர இல்லாவிட்டால் எல்லோருக்கும் தமிழர்களை பொறுத்த மட்டில் இது தேவையில்லை என்று தான் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பிரிவினருக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது, மற்றொரு பிரிவினருக்கு வாய்ப்பு இல்லை என்ற இடர்பாடு இல்லாமல் அவர்களுக்கும் தரமான முறையிலே அதே நேரத்தில் பொருளாதார அடிப்படையில் பாதிக்கப்படாத முறையிலையும் உடல் அடிப்படையில் பாதிக்கப்படாமலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக 1995 பின் பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க மறுத்த அரசு உத்தரவு செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1988 பின் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு சிறப்பு நிலை ஊதியம் வழங்கும் வகையில் கடந்த 2011 தமிழக அரசு அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணையின் பலன்களை தங்களுக்கும் வழங்க கோரி 1995 பின் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்தனர். ஆனால் 1988 ஜூன் முதல் 1995 டிசம்பர் வரை தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பணியாற்றவில்லை என்று கூறி அவர்களின் கோரிக்கையை அரசு நிராகரித்தது. இதை எதிர்த்து 1995 டிசம்பருக்கு பின் தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்று தற்போது ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிமன்றம் 1995 டிசம்பருக்கு பின்
தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க முடியாது என கால வரம்பு நிர்ணயிக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று தீர்ப்பளித்தது. அதனால் 1995 பின் பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன்கள் வழங்க மறுத்த அரசு உத்தரவு செல்லும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வலியுறுத்தி சென்னையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் குடித்து 50 மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் தமிழக அரசை கண்டித்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடந்த பாஜகவினர் கூடினர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதால் பாஜகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஜனநாயகத்தின் குரல் வளையை திமுக அரசு நெரிப்பதாக குற்றஞ்சாட்டிய பாஜகவினர் கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். கும்பகோணத்தில் மது ஒழிப்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரிடம் முதியவர் ஒருவர் போராடி மதுவை வாங்கிச் சென்றது காண்போரை சிரிக்க வைத்தது. கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் தமிழக அரசை கண்டித்து கும்பகோணத்தில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள அரசு மதுபான கடையில் மதுவை வாங்கிய பாஜகவினர் தமிழக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவாறு பேரணியாக சென்றனர். பின்னர் அங்குள்ள கால்வாயில் மதுவை கொட்டி தமிழக அரசுக்கு பாஜகவினர் கண்டனம் தெரிவித்தனர். அப்போது அங்கிருந்த முதியவர் ஒருவர் மதுவை கீழே கொட்டுவதற்கு பதிலாக தன்னிடம் கொடுக்குமாறு பாஜகவினரிடம் கெஞ்சினார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த முதியவர் பாஜகவினரிடமிருந்து மதுவை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்திற்கு அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாத நிலையில் நெல் சாக்குகள் பொது சுகாதார வளாகத்திற்குள் வைக்கப்பட்டதால் விவசாயிகள் அதிருப்தியடைந்தனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் வாயிலாக அன்னப்பன்பேட்டை, கொத்தங்குடி, எடக்குடி உள்ளிட்ட 6 மேற்பட்ட இடங்களைச் சேர்ந்த விவசாயிகள் நெல் விற்பனை செய்து வருகின்றனர். இடப்பற்றாக்குறை ஏற்பட்டதால் குண்டூரில் புதிய கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் வலியுறுத்தினர். இதையடுத்து அதே ஊரில் உள்ள பொது சுகாதார வளாகத்தை ஒட்டி திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்த மழையில் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் நெல் நிரப்ப வைத்திருந்த சாக்கு பைகள் கழிவுநீர் கலந்த மழைநீரில் மூழ்கி துர்நாற்றம் வீசின. இதனால் விவசாயிகள் மற்றும் பணியாளர்கள் வேதனையடைந்தனர். இது தொடர்பாக விளக்கம் அளித்த நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரி, விவசாயிகள் இடம் தேர்வு செய்து கொடுத்தால் கூடுதலாக கொள்முதல் நிலையம் அமைத்து தரப்படும் என்று உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயத்தால் பெற்றோரை இழந்த 10 குழந்தைகளின் கல்விச் செலவை தான் ஏற்க உள்ளதாக பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம் கூறியுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த அவர் விஷச்சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உயிர் பிழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள கோயிலுக்கு வந்ததாக தெரிவித்தார். அந்த மற்றவங்கெல்லாம் உயிர் பிழைக்கணும்ன்றதுனால சாமி கும்பிட பார்த்துருக்கேன். ஒரு 10 பேர் தாய் தந்தை இழந்தவங்களுக்கு ஒரு 10 பேர் அந்த இதில் இருக்கிறவங்களுக்கு பட்டப்படிப்பு 1வது படித்து 1வது இருந்தாலும் காலேஜ் வரையும் நான் பொறுப்பெடுக்கிறேன். 10வது இருந்தாலும் காலேஜ் வரையும் நான் பொறுப்பெடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். முழு செலவு அவங்களோட காலேஜ் வரையும் என்னோட முழு செலவு எடுத்து இந்த உதவி பண்ணலாம்னு நினைக்கிறேன். உள்நாட்டு நாய் இனங்களுக்கான பாதுகாப்பு மையம் 5.95 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை மற்றும் கன்னி ஆகிய நாட்டின நாய்கள் தமிழ்நாட்டில் இருந்து வருகின்றன. இவற்றை பாதுகாத்து இனப்பெருக்கம் செய்ய சென்னை சைதாப்பேட்டையில் நாய் வளர்ப்பு பிரிவு செயல்பட்டு வருகிறது. இப்பிரிவில் ஈனப்படும் நாய்க்குட்டிகள் பொதுமக்களுக்கு பதிவு மூப்பு அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் உள்நாட்டு நாய் இனங்களின் 32 இனப்பெருக்க நாய்களை வளர்க்க ஏதுவாக உள்நாட்டு நாய் இனங்களின் பாதுகாப்பு மையம் அமைக்கப்பட்டு வருவதாக கால்நடை பராமரிப்புத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீன மற்றும் புதிய உள்கட்டமைப்பு வசதிகளை கொண்ட அந்த மையம் 5.95 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் 515.72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் கூட்டு குடிநீர் திட்டப் பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி ஆய்வு செய்தார்.
கருங்குளம் ஊராட்சி ஒன்றியம் சேதுராமலிங்கபுரத்தில் நடைபெற்று வரும் தூத்துக்குடி, ஒட்டப்பிடாரம், கயத்தார், கோவில்பட்டி, புதூர் மற்றும் விளாத்திக்குளம் ஒன்றியங்களைச் சேர்ந்த 363 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்டப்பணிகளை அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகள் 73% நிறைவடைந்திருக்கும் நிலையில் வரும் அக்டோபரில் பணிகளை முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தால் 396,000 பேர் பயனடைவார்கள் என்று MP கனிமொழி தெரிவித்தார். கர்நாடகாவில் வசிப்போர் கட்டாயம் கன்னடம் கற்க வேண்டும் என அந்த மாநில முதல்வர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை வளாகத்தில் கன்னட தாய் புவனேஸ்வரியின் வெண்கல சிலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா முதல்வர் சித்தராமையா தலைமையில் நடைபெற்றது. அப்போது அவர் பேசுகையில், அகன்ற கர்நாடகாவில் வாடும் மக்கள் எந்த மொழியை பேசினாலும் அவர்கள் கன்னடர்கள்தான் எனவும், இங்கு வாடும் அனைவரும் கட்டாயம் கன்னட மொழியை கற்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மேலும் கன்னடர்கள் பிற மொழியினருக்கு கன்னடத்தை கற்றுக் கொடுக்கவும் மொழியை செம்மையாக கற்கவும் அறிவுறுத்தினார். கடும் வெப்ப அலை காரணமாக உலகம் முழுவதும் சுமார் 1,000 பேர் கடந்த ஆண்டு உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உலக நாடுகள் கடும் வெப்பம் தொடர்பான பாதிப்புகளை சந்தித்து வருகின்றன. குறிப்பாக ஆசிய, அமெரிக்க மற்றும் ஆப்பிரிக்க கண்டங்களில் உள்ள நாடுகள் வெப்ப அலைகளை சமாளிக்க முடியாமல் திணறி வருகின்றன. இந்நிலையில் கடும் வெப்பநிலை காரணமாக உலகம் முழுவதும் சுமார் 1,000 பேர் உயிரிழந்திருப்பதாக சீன ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் 58 பேர் உயிரிழந்த நிலையில் சுமார் 25,000 பேர் வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் நிலவும் கடும் வெப்ப அலையால் ஹஜ் புனித பயணம் மேற்கொண்டவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். இது தவிர ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகளிலும் உயிரிழப்பு அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை இல்லாத வகையில் உலகில் வெப்பநிலை 1.3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயர்ந்திருப்பதாக உலக வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் வளர்ச்சிக்கு அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு அனைவரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என அந்நாட்டு அதிபர் ரணில் விக்ரமசிங்க கேட்டுக்கொண்டார். கொழும்புவில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது மருந்து, எரிபொருள் உள்ளிட்டவை கிடைக்காமல் மக்கள் தவித்ததை மறந்துவிடக் கூடாது என்று கூறினார். வருங்காலத்தில் இதுபோன்ற சூழலை எதிர்கால சந்ததியினர் அனுபவிக்க இடமளிக்க கூடாது என கேட்டுக்கொண்ட அவர், இந்த நிலை மாற சர்வதேச நிதி அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிவித்தார். இலங்கை அரசு கொண்டு வந்துள்ள புதிய வேலை திட்டம் வளர்ச்சிக்கான பாதையை IMF பரிந்துரை செய்துள்ளதாக கூறிய ரணில் விக்ரமசிங்கே, தற்போதைய சூழல் விரைவில் மாறும் என நம்பிக்கை தெரிவித்தார். பவதாரணை குரலை இப்படி பயன்படுத்துவோம் என கற்பனை கூட செய்ததில்லை என இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா உருக்கமாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில், கோட் படத்தின் சின்ன சின்ன கண்கள் பாடல் தனக்கு மிகவும் நெருக்கமானது என்றும், இப்பாடலுக்காக தானும் வெங்கட் பிரபுவும் பணியாற்றிக் கொண்டிருந்த போது இது பவதாரணைக்கான பாடல் என உணர்ந்ததாகவும் பதிவிட்டுள்ளார். மேலும் பவதாரணை மருத்துவமனையில் இருந்து வந்ததும் இதனை பாட வைத்து பதிவு செய்யலாம் என நினைத்ததாகவும், ஆனால் அடுத்த 1 மணி நேரத்தில் அவர் இறந்து விட்டதாகவும் உருக்கமாக பதிவிட்டுள்ளார். கோட் படத்தின் 2வது பாடலில் மறைந்த பாடகி பவதாரணை குரலை செயற்கை நுண்ணறிவு மூலமாக பயன்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது.